அக்டோபர் மாசத்துல பார்த்தா 6 லட்சம் வீடியோவை நீக்கி இருக்காங்க. இந்த 30,000 அப்படி சொன்னேன், அதுக்கு முன்னாடி 6 லட்சம் வீடியோ சொன்னேன். 6 லட்சம் தான் பெருசு நண்பா, பெருசு எது தெரியுமா? 6 லட்சம் தான் பெருசு, உங்களுக்கே தெரியும் 6 லட்சம் பெருசு. அந்த 6 லட்சம் வீடியோ எதுக்காக நிக்கிறாங்க பாத்தீங்கன்னா, வேக்சின், அதாவது வேக்சின் சொல்றதுதான் பொதுவா வேக்சின் நம்ம சொல்றோம். பட் ஆனா இப்ப வந்து கோவிட் டைம் வந்துட்டு, அதனால வந்து கோவிடால வேக்சினை வந்து பொய் பொய்யா இந்த மாதிரிதான் குணமாவது இந்த வேக்சினுக்கு, அதாவது நாட்டு மருந்து தான் சொல்லி இருந்தாங்க, நாட்டு மருந்து அந்த மாதிரி நிறைய மருந்துல வந்து இந்த மருந்து குணமாவது இந்த மருந்து குணமாவது, இது வந்து கொரோனாவை எடுக்குது, இது கொரோனாவை அழிக்குது, இது அப்படி இப்படி 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 எக்கச்சக்கமா சொல்லி இருந்தாங்க. அந்த மாதிரி சொன்ன எல்லா வீடியோவையும் நிக்கிட்டாங்க. அந்த மாதிரி நான் சொல்லி இருந்தேனா நீங்க கேட்கிறீங்களா? அந்த மாதிரி ஒண்ணு இல்ல, அந்த மாதிரி சொல்லல, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது. பட் ஆனா கிட்டத்தட்ட தப்பான வசிட்டு சொல்லலாம், சொல்றேன் அதை புரிஞ்சு சொல்லுவோம். அதுக்காக நிக்கிறாங்க. அந்த 6 லட்சத்திலேயே கணக்கெடுத்தாங்க யூடியூப், 30,000 வீடியோ வந்து எதுக்காக நீக்கப்பட்டிருக்குது பாத்தீங்கன்னா, இந்த வேக்சின், வேக்சினுக்காக. இந்த கோவிட், அதாவது 6 லட்சம் வீடியோ சொன்னட, அது வந்து கோவிடுக்கு வந்து பொய்யா சொல்லிட்டு இருந்தது. கோவிட் தான் வேக்சின் மட்டும் சேர்றது, நிறைய கோவிடா இப்படி பரவுது அப்படி பரவுது, தப்பான இது விஷயத்த வந்து பரப்பதுனால அந்த 6 லட்சம் வீடியோவும் எடுத்தாங்க. அந்த வீடியோட ஒரு கேட்டகரி வந்து வேக்சினை வந்து இந்த வேக்சின் தீக்குது, இந்த வேக்சின் கில் பண்ணுது அப்படி சொன்னதுக்காகவே 30,000 வீடியோ எடுத்துருக்காங்க. அந்த ஒரு வீடியோல தான் என் வீடியோ இதுக்கு பெருமையான இல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரைக் தந்தாங்க. அந்த ஸ்ட்ரைக் பாத்தீங்களா, ஒரு எச்சரிக்கை, அதாவது வந்து வந்து எல்லாருமே வந்து ட்ரை அப்படி ஒண்ணு வருன்ற அந்த மாதிரி ட்ரை ஸ்ட்ரைக் தான். இன்னுமே அந்த ஸ்ட்ரைக் நீங்கவே இல்லை, என் சேனல்லே தான் இருக்குது, அது என்னன்னே தெரியல. அந்த ஸ்ட்ரைக்கு எதனால ஊந்தது பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு டிவைஸை வந்து பார்த்தேன், யூஎஸ் வந்து டெவலப் பண்ணியிருந்தாங்க, டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க, ஃபியூச்சர் டெக் அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் வந்து பண்ணலாம் சொல்லி எடுத்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராக்கெட் சேப்பர் அந்த இது இருக்கும், இனிமே வீடியோ இருக்குது ஆனால் அப்லோட் பண்ண முடியல என்னால். ராக்கெட் ஷேப்ல வந்து ஒரு டிவைஸ் இருக்கும், அந்த டிவைஸ் எதுக்கு பாத்தீங்கன்னா ஏர் பியூரிஃபயர் சொல்லுவாங்க, அதாவது பியூரிஃபை ஃபர்ஸ்ட் போட்டிருப்பேன், சார் ஏர் பியூரிஃபயர் போட்டிருப்பேன் 2வது வீடியோ நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு டிவைஸ் தான் அது. பட் ஆனா கோவிடுக்கான அந்த பரவுகிற அந்த பரவுது எல்லாத்தையுமே நாங்க வந்து 99% வந்து தடுக்கும், அது வந்து உங்க கோவிடோட வைரஸ் கிருமி வந்து உங்க வீட்டுள்ள வந்தா, காத்துல தானே பரவுது, அது காத்துல பரவும் போது உங்க வீட்டுள்ள வந்தா அது வந்து இந்த மாதிரி வந்தா இது வந்து இந்த ஏர் பியூரிஃபை வந்து அதை ஃபில்டர் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பியூரான ஏர் மட்டும் தரும், அதனால வந்து கோவிட் வந்து உங்களுக்கு வந்து பரவாத சொல்லி ஒரு நியூஸ் படிச்சிருந்தேன் யூஎஸ் இதுல. அந்த டிவைஸ பத்தி போடுவோமே, வர்றதுக்கு முன்னாடி போடுவோமே, ஃபியூச்சர் டெக் தான், அது இன்னும் வரல, இம்ப்ளிமெண்டேஷன் தான் இருக்குது. சரி இந்த மாதிரி ஒரு கான்செப்டை வச்சிருக்கிறாங்க, சரி வரப்போகுது, கூடிய சீக்கிரம் வரப்போகுது சொல்லியிருந்தாங்க யூஎஸ். ஸோ அதை வந்து நம்ம போடுவோமே சொல்லி தான் அந்த கண்டென்ட்டை எடுத்தேன். அந்த கண்டென்ட்டுக்கு நான் தப்பான ஒரு எடிங்கை வச்சுட்டேன் தான் சொல்லலாம். என்ன எடிங் பார்த்தீங்களா, வைரஸ் கில்லிங் டிவைஸ் அப்படி வச்சுட்டேன். அந்த கில்லிங் டிவைஸ்
வைரஸ கில் பண்ண முடியாது, வைரஸுக்கு மருந்தை கண்டுபிடிக்கலாம். அப்படி இருக்கும்போது நான் வச்சிட்டேன் வைரஸ் கில்லிங் டிவைஸ் அப்படி வச்சனாலதான் என்னோட வீடியோ சுவாகாய்த்து. இந்த மாதிரி யாருக்கும் நிகழாம இருக்கிறதுக்கு தடுப்பாருங்க. கோவிட பத்தி ஏதாவது போடணும்னு நினைச்சா போடுங்க, பட் ஆனா எடிட்டிங் மட்டும் கொஞ்சம் பார்த்து வைங்க. வீடியோ கூட அவ்வளோவா ஃபில்டர் பண்ண மாட்டாங்க அவங்க, எடிட்டிங்கும் இந்த தமிழில் வச்சுதான் ஃபில்டர் பண்றாங்க யூடியூப். அதை கொஞ்சம் பார்த்து போட்டுங்க. இந்த மாதிரி சிக்கலா எதாவது போடுறாதீங்க. ஒண்ணுக்கு மூணு தடவை யோசிக்கணும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதை செஞ்சுட்டுதான் போடணும் இந்த கோவிடை பொறுத்தால். ஏன்னா இதுக்காகவே தனியாக இதை வச்சு ஃபில்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க யூடியூப்ல. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, அதெல்லாம் அவ்வளவுதான் இந்த வீடியோ. இதுக்காக தான் என் வீடியோவை சோகா பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான் நண்பா, இன்னைக்கு நம்ம என்னோட யூடியூப்ல இருக்கிற ஒரு வீடியோவை எதுக்காக யூடியூப் நீக்குனாங்க சொல்லி சொன்னேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணும் தோணுச்சுதான் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி தான் யூடியூப்ல நிகழ்ந்துக்குது சொல்லி. அதுக்கப்புறம் நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்படியே அந்த ரெட் பட்டனை தள்ளி விடுங்க, அப்பதான் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் நண்பா. அப்படியே அந்த பெல் ஐகனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நாங்க போடுற வீடியோ இல்ல நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும், உடனுக்குடன் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம் நண்பா. அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம், அதுவரை